ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோம்னா வங்கி தொடர்பான ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் தகவல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணால் ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஜூலை மாதம் முதல் ஒரு சில முக்கியமான புதிய விதிமுறைகளை அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. என்ன விதிமுறை கேட்டிங்கன்னா, ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு தொடர்பாக ஒரு சில புதிய விதிமுறைகளை அமலுக்கு கொண்டு வர போகிறாங்களாம். வங்கி வாடிக்கையாளர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற ஷாப்பிங் வலைத்தளங்களையும், நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற பொழுதுபோக்கு வலைத்தளங்களையும், ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான உணவு விநியோக அப்ளிகேஷன்களையும் உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு விவரங்களை சேமித்து வைக்கக்கூடாதுன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவுறுத்திருக்காங்க. இதற்கான விதிமுறைகளை வரும் ஜூலை மாதம் வெளியாகும்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்திருக்காங்க. ஏடிஎம் மற்றும் கிரெடிட் கார்டு விவரங்கள்லாம் வெப்சைட்ல சேமித்து வைத்து ஷாப்பிங் செய்வதை பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வழக்கமாக கொண்டிருக்காங்க. இந்த நடைமுறை வந்து எளிதாக இருப்பதும் நேரத்தை மிச்சப்படுத்தமே இதற்கு முக்கிய காரணமாக இருக்கு. ஆனால் இப்படி பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணதன் மூலமா அந்த தகவல்லாம் திருடப்படுவதாகவும், இதனால வாடிக்கையாளரின் வங்கி கணக்கில் இருந்து அவர்களுக்கே தெரியாம பணம் எடுக்கப்படுவதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்காங்க. இப்ப ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா எஸ்பே பணப்பரிவர்த்தனை தளத்துல இருந்து சுமார் 10 கோடி பேருடைய டெபிட் கார்டு ஆகட்டும், கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் தான் திருடப்பட்டிருக்கு. அந்த நியூஸ் வைரல் ஆனது. இன்றும் வந்து அமேசானு, மேக் மீ ட்ரிப், அப்புறம் ஸ்விக்கி உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு பணப்பரிவர்த்தனை தளமாக எஸ்பே செயல்பட்டு வருது. இந்த தளத்தில் வந்து வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு விவரங்களை உள்ளீடு செய்து பரிவர்த்தனை மேற்கொண்டு வராங்க. அதனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் இதுக்கப்புறம் வந்து வெப்சைட்டில் பதிவு பண்ண முடியாது. அதுக்கான விதிமுறைகளாக ஜூலை மாதம் முதல் அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த தகவல் என்னென்னா, பேங்க் எம்ப்ளாயீஸ்லாம் ஸ்ட்ரைக்கில் இறங்க போகிறாங்க. ஸோ வங்கி வாடிக்கையாளர்லாம் ஏடிஎம் சேவையாகட்டும் இல்லை வங்கி தொடர்பான சேவையாகட்டும் முன்கூட்டியே முடிச்சுக்கோங்க. தொடர்ந்து 4 நாட்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் ஒர்க் பண்ணாத சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளேயே உங்கள் வேலையில முடிச்சுக்கோங்க. இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வார விடுமுறை, பொது விடுமுறை, மாநில அரசாங்கத்துடைய விடுமுறை, இதற்கிடையே வந்து வங்கி ஊழியுடைய வேலை நிறுத்தம், இது மாதிரி பல விடுமுறை நாட்கள் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ மார்ச் 13 பார்த்தீங்கன்னா 2வது சனிக்கிழமை வருது, மார்ச் 14 வந்து ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக வந்து இந்த 2 நாட்களும் வங்கி விடுமுறை ஆகும். அதை தொடர்ந்து வந்து மார்ச் 15-16 வந்து வங்கி ஊழியர்களாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறாங்க. அதனால வந்து தொடர்ந்து 4 நாட்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் ஒர்க் பண்ணாத சொல்கிறாங்க. இதனால ஏடிஎம் சேவைகள் ஆகட்டும், வங்கி சேவைகள் ஆகட்டும் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. இதனால பணத்தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொதுவாக ஜனவரி மாதம் தான் வங்கிகளுக்கு வந்து பண்டிகை காரணமாக அதிகமாக விடுமுறைகள் இருக்கும். அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் ஆகட்டும் இல்லை மார்ச் மாதம் ஆகட்டும் விடுமுறை நாட்கள் என்பது மிக குறைவாகவே இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா விடுமுறை நாட்கள் வந்து அதிகமாகவே இருக்கு. இந்த ஸ்ட்ரைக்கினால வந்து ஏடிஎம்களை பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை பாதிக்கப்படலாம். சில பேங்க் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் நோட்டுகளையும் வந்து ஏடிஎம் தடை பண்ணியிருக்காங்க. அதனால விரைவில் பணத்தட்டுப்பாடு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த போராட்டம் வந்து முக்கியமாக எதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பேங்க்லாம் பிரைவேட்டுக்கு மாற்றிட்டு இருக்காங்க, அதை எதிர்த்து போராட போகிறாங்க. அதனால மக்கள்லாம் முன்கூட்டியே வந்து வங்கி தொடர்பான சேவையை முடித்து கொள்ளுங்க. பணம் தேவைப்படுதுன்னா முன்கூட்டியே போயிட்டு வித்ட்ரா பண்ணிக்கோங்க. பணம் டெபாசிட் பண்ணோம்னா முன்கூட்டியே டெபாசிட் பண்ணிக்கோங்க. எல்லா வங்கி தொடர்பான சேவையை வந்து முன்கூட்டியே முடித்து கொள்ளுங்க. கடைசி நேரத்தில் வந்து அவதிப்பட வேண்டாம், முன்கூட்டியே திட்டமிட்டு முடித்து கொள்ளுங்க. அடுத்த தகவல், போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 அப்புறமா ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அதுல வந்து மந்த்லி 4 டைம்ஸ் வந்து ஃப்ரீயா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜ் இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 டிரான்சாக்ஷன் வந்து சார்ஜ் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து 25 ரூபாய், அப்படி இல்லைனா நீங்க எவ்வளவு பணம் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து 0.5% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஏப்ரல் 1 முதல் வந்து அமலுக்கு வர இருக்கு. அதே போ
பண்ணிருக்காங்க என்ன சேஞ்சஸ்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் கரண்ட் அக்கௌண்ட்லயும் மாசம் மாசம் 25,000 ரூபாய்க்கு மேல நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ண போறாங்க. மினிமம் சார்ஜ் பாத்தீங்கன்னா 25 ரூபாய். அப்படி இல்லைன்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து 0.5% சார்ஜ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் இந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்ல கேஷ் டெபாசிட்டுக்கும் சார்ஜ் பண்ண போறாங்க. ஒவ்வொரு மாசமும் 10,000 ரூபாய்க்குள்ள நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா எந்த சார்ஜும் கிடையாது. 10,000 ரூபாய்க்கு மேல நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டெபாசிட்டுக்கும் மினிமம் பாத்தீங்கன்னா 25 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்களாம். இந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் பண்ணாலும் வித்ட்ராவல் பண்ணாலும் சார்ஜ் பண்ண போறாங்க. சோ பாத்து பண்ணுங்க. அடுத்த மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வித்ட்ராவல் லிமிட் வந்து ஹைக் பண்ணிருக்காங்க. போஸ்ட் ஆபீஸோடைய கிராம வங்கியில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 5,000 ரூபாய்க்கு மேல எடுக்க முடியாது.
அந்த வித்ட்ராவல் லிமிட் பாத்தீங்கன்னா 20,000 வைத்திருக்காங்க. இது யாருக்கு பொருந்தும்னா அஞ்சலக கிராம சேவைக்கு மட்டும் பொருந்தும். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 500 ரூபாய் மெயின்டைன் பண்ணி ஆகணும். 500 ரூபாய் மெயின்டைன் பண்ணலன்னா அதுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் சார்ஜா 100 ரூபாய் சார்ஜ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலன்னா 0 இருந்துச்சுன்னா அக்கௌண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகும் சொல்கிறாங்க, முடக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ பார்த்து உஷாராக இருங்க. அதுக்கப்புறம் என்ன மாற்றம்னு கேட்டிங்கன்னா ஆதார் என்னவில் பேமெண்ட் சிஸ்டமுக்கு வந்து சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஆதார் மூலமாக பரிவர்த்தனை பண்ணால் இதுக்கப்புறம் சார்ஜ் பண்ண போகிறாங்களாம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் மூலமாக ஆதார் மூலமாக பரிவர்த்தனை பண்ணலாம். அதில் வந்து எந்த ஒரு வங்கி வாடிக்கையாளரும் உங்களுடைய ஆதார் நம்பர் இணைக்கப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் எடுக்கலாம், பணத்தை வந்து வேற பேங்க் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், மினி ஸ்டேட்மெண்ட் பெறலாம், இவையெல்லாம் வந்து இலவசமாக பெற முடியும். ஆனால் இதுக்கப்புறம் இதுக்காக சார்ஜ் பண்ண போகிறாங்க. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் நெட்ஒர்க் மூலமாக இலவசமாக பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். இதுவே வந்து இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் நெட்ஒர்க் இல்லாத பரிவர்த்தனைகளுக்கு வந்து 3 பரிவர்த்தனைக்கு மட்டுமே இலவசம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னா கட்டணம் விதிக்கப்படும்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் April 1 அப்புறமா அமலுக்கு வரவுள்ள முக்கியமான மாற்றங்கள். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.